ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெசிபி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சொரைக்காய் சாம்பார், கீரை மசியல், அதுக்கப்புறம் பாவைக்காய் வறுவல், முடிஞ்சால் இன்னொரு கூட்டு செய்வேன். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னென்னா, நம்ம வந்து சொரைக்காய் கூட்டுக்கு வந்து இது எடுத்துக்கலாம், துவரம்பருப்பு. துவரம்பருப்பு ஊற வச்சுக்கலாம். இது வந்து துவரம்பருப்பு வந்து கீரைக்கும் சொரைக்காய்க்கும் சேர்த்து நான் போடுறேன். ஒரே அடியாக வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஒன்று ரெண்டு, சொரைக்காய்க்கு வந்து 2.5, அப்புறமேட்டு இது வந்து கீரைக்கு 2. ஆமாம், 2. அவிஞ்ச பிறகு எப்படி பிரிப்பேன்? அது நம்ம பருப்பாக கலக்கி கூட பிரிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி டம்ளரில் ஊற்றியோ? அது எப்படி டம்ளரில் ஊற்ற முடியும்? இப்போ வந்து நம்ம பருப்பு மட்டும் அவிச்சுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். எவ்வளோ பூண்டு? முழு பூண்டில் 2 பூண்டு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த பருப்போடு போட்டு சேர்த்து அவிக்கிறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த பருப்பு அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மேலெல்லாம் வராது, பருப்பு முங்கணும். ஆமாம், இது சொரைக்காய்க்கு, அப்புறம் பாவைக்காய்க்கு, அப்புறம் கீரைக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த தக்காளி வெங்காயம்லாம். மொத்தமாக வெட்டி வச்சுட்டு எவ்வளோ போடணும்னு மட்டும் சொல்கிறேன் நான். எவ்வளோ போடணும்னா கை அளவு தானே சொல்லுவேன். ஆமாம், கை அளவு தான். உன்னோட கட்டரில் வெட்டலையா? இன்றைக்கி இதுலேயே வெட்டிடலாம். இதில் கட் பண்ண என்ன வந்துடுமா, கண்ணில் கண்ணீர் வரும். நல்லது, அதான் நல்லது. சைனஸ் ப்ராப்ளம்லாம் வராது, கெட்ட நீர்லாம் வந்துடும் உங்களுக்கு, கண்ணில் அழுக்கு சேராது. ரொம்ப நல்லது. அந்த கண்ணு ஓரத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல சின்னது, அது எப்பவுமே அடைப்பட்டு போயிருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகும். மொத்தமாக நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வெட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. நேற்றுக்கு கீரை வாங்கிட்டு வரல, அதனால் இன்றைக்கி காலையில் போய் தான் கீரை வாங்கிட்டு வந்தோம். இனிமேல் தான் அதை கிள்ளணும். வேறு கிள்ளிடுவா? கிள்ளுங்க. வலிக்க மாட்டேங்குது. முக்கை காமெடி, முக்கை காமெடி. முக்கை குமார்னு பேர் தெரியும். அப்புறம் ஏற்கனவே சுமார் குஞ்சு குமார். சுமார் குஞ்சு குமார் நல்லா, ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்கள் இன்னும் பொடியாக தக்காளி நறுக்குன்னா கூட நறுக்கிக்கலாங்க, அது உங்கள் இஷ்டம். இது அரைக்கலாம் சுரைக்காங்க. இது வெறும் சுரைக்காய் மட்டும் சாம்பாரில் போடுறியா? சுரைக்காய் சாம்பார், பருப்பு சுரைக்காய், அவ்வளோதான். திருநெல்வேலி ஸ்டைல் இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுரைக்காய் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், 1/2 டம்ளர் தண்ணி. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, ஏன்னா ரொம்ப வெந்துட்டாலும் நல்லாயிருக்கு அது காய். வெங்காயம், தக்காளி, அடுத்தது தேங்காய் அரைக்கணும். பாவைக்காய்க்கு வந்து பாவைக்காய் கட் பண்ணிக்கலாம், வெங்காயம் தக்காளி ரெடியாக இருக்குது. இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பாவைக்காய் கட் பண்ண, இது வந்து 300 கிராம் பாவக்காய். வெட்டணும், விதை எடுக்கணும்ல உள்ளேருந்து. இது ஒரு நாள் விதை எனக்கு விரலில் எடுத்து எடுத்து தான் ஒரு நாள் வலி வந்துருச்சு. அதனால என்ன பண்ண போகிற? உங்களை எடுக்க சொல்லப்போ. நான் ஏதோ டெக்னிக் கத்தி வச்சு யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன். என் டெக்னிக்கே நீங்க தான். அதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி நம்ம வந்து வதக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாவைக்காய் வெட்டும் போது கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் சூடாகட்டும். இந்த மாதிரி ஷேப்பில், நிலா ஷேப்பில் இப்படி வெட்டிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து 1 கை, 2 கை, உங்கள் கையால் வந்து 2 கை போட்டுக்கோங்க. யார் வெங்காயம் போட்டாலும் அந்த 2 கை. இது வெங்காயம் வதங்கின்னு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 முடி தேங்காய் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் 1/2 முடியை விட கம்மியாக போகிறது இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, 5 காஞ்ச மிளகாய். வெங்காயம் தக்காளி வதங்கிறது தாங்க இருக்குது, இந்த பாவைக்காய் கூட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து சீரகம் போட்டுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம். இதில் சாம்பார் வெங்காயம் போடுறது அந்த கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லை போடாமல் கூட செய்யலாம். இது வந்து தக்காளி, 1 கைப்பிடி தக்காளி. 1 கைப்பிடி தக்காளினா உங்களுக்கு கணக்குப்படி எவ்வளோ வரும்னா, 2 தக்காளி வரும், 2 வெங்காயம். இப்போ வந்து நம்ம வந்து சுரைக்காய் வந்து வெந்துருச்சு, அதனால் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். பொரியலுக்கு தேங்காய் கிடையாது. தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க, வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எவ்வளோ போட்டேன்?
எப்படி பார்த்தாலும் இது ஒரு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம். இது வந்து வேகட்டும் அப்படியே. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிட்டோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். எதுக்காகன்னா நான் பாவிக்காய் வெட்டலை இன்னும். பாவிக்காய் வெட்டி முடிச்சாச்சு. ஸ்டவ்வை வந்து மாற்றிக்கலாமா? இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. பாவிக்காய் போட்டு வதக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே காய் போட்ட உடனே எல்லாத்தையும் போட்டுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள். இப்போ எல்லாத்தையும் வந்து பிரட்டி விட்டுக்கணும். கரெக்டாக ஈவனாக வந்து எல்லாமே மசாலா வந்து கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை போட்டு மூடி வச்சு தான் நம்ம செய்யணுமே இந்த ஃபுட்டை. இப்போ இந்த பக்கம் சுரைக்காய் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி வாங்க வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றிக்கணும். லைட்டாக அரைவேக்காடு வந்தோடனே தேங்காய் ஊற்றிக்கணும். தேங்காய் ஊற்றினோடனே நம்ம பருப்பு போட்டுடலாம். பருப்பில் கரெக்டாக நம்ம தண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி பருப்பு அடி பிடிக்காமல் வெந்துடும். தண்ணியெலாம் வெளியெல்லாம் சிந்தாது. நம்ம வந்து கீரைக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு குழம்பு கரண்டியில் நாலு கரண்டி பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து போட்டதுனால இப்போ இதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து தண்ணி வந்து எப்படின்னா நீங்கள் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட்டு மாதிரி வேணும்னா தண்ணியாக ஊற்றாதீங்க. எனக்கு இது சாம்பார் மாதிரி வேணுன்றதுனால நான் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு இறக்கிடலாம். புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் பழம் சைஸ் புளி. கீரைக்கு புளி இருக்கா? ஆ, லைட்டாக ஊற்றிக்கலாம். இதுலேயே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ இதை திறந்து திறந்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க. இதுலையே தான் வேகணும். அடி பிடிக்காது. லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டுங்க. கரெக்டாக வரும் உங்களுக்கு பக்குவம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறோமோ அந்த ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் போட்டு இறக்குறவங்க இறக்கலாம். இல்லை நாங்கள் தேங்காய் போட மாட்டோம்னு சொன்னிங்கன்னா தேங்காய் போடாமல் கூட செய்யலாம். தேங்காய் போடாமல் தான் செய்வேன் இப்போது. இப்போ நம்மளுக்கு இந்த சின்ன கேப் கிடச்சிருக்குல்ல, அதில் வந்து நம்ம கீரை கிண்டிக்கலாம். இப்போ சாதம் வைக்கணுமே, ரெண்டு ஸ்டவ்வும் பிஸியாக இருக்கேன். அதுக்கு தான் த்ரீ பர்னர் கேட்குறாங்க, வைக்கலாங்க சொல்கிறாங்க. த்ரீ பர்னர்னா கூட அது ஷேர் பண்ணி தானேங்க வரும். சிலிண்டர் வந்து ஷேர் பண்ணி தானே வரும் உங்களுக்கு? அது இல்லையா, மூணு எரியும். மூணு எரியுங்க. ஒரு லெவல் கம்மியாயிருமோ? ஆ, லெவல் கம்மியாயிடும் எனக்கு. ஏன்னா நான் நாலு பர்னர் வச்சுருந்தது வச்சுருந்தேன்ல, அப்போ எனக்கு அந்த ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறவர் சொன்னார். நாலுமே ஷேர் பண்ணி தானம்மா வரும் அப்படின்ட்டு. இப்போ உள்ள மாடல் எப்படின்னு தெரில. அப்போ எல்லா மாடல்லையும் அதே தான். தண்டு யூஸ் பண்ணுங்கள். தண்டோட சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் குழம்பு. வெஜிடேரியன் கேட்டவங்களுக்கு ஒரே ஜாலி தான் இது. வெஜிடேரியன் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் பார்க்குறது நான்வெஜ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. கீரை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ணுங்க கண்டிப்பாக. கீரை சாப்பிட்டதுனால தான் எனக்கு அந்த லோ பிபின்னு சொன்னேன். கால்சியம் கம்மி, ஹீமோகுளோபின் கம்மி, கால்சியம் கம்மியாக இருந்தது எல்லாமே கிளியரானதே வந்து இந்த கீரை சாப்பிட்டு தான். ஆனால் கீரை இப்போ அங்கே கடையில் அடிபடியில் போகுது. காலையில் வந்து எல்லாருமே இப்போ கீரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கீரை டெய்லியே ஒன்று ஒன்று செய்கிறது நல்லது தான். ஒரு சைடில் கீரை வைக்கிறது என்ன அவசரமாக வேலைக்கு போகும்போது ஏதாவது ஒரு கூட்டம் வச்சுட்டு போகிறதுனால கீரை செய்ய முடியல. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தால் எல்லா வேலையுமே செய்யலாம். வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செய்யணும்ல. திருப்பி வந்து நம்ம வந்து கிண்டி விட்டு இதை கிண்டி கிண்டி விட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக வரும். இது நான் கிண்டி தான் வேலைக்கு போகிறேன். சாம்பார் நல்லா வந்துச்சு. உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பார் அவ்வளோ வாசனையாக இருக்கும் உங்களுக்கு, ஊரே மணக்கும். இதில் மண்ணெலாம் அவ்வளோவா இல்லை இந்த தடவை. ஸ்டவ் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணிடலாம். ஆமாம், அடியே பிடிக்கல பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அடி பிடிக்காது. கனமான பாத்திரம், கனமான பாத்திரமாக இருக்கணும். அடுத்தது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். அந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இப்போ சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ புளி ஊற்றிடலாம். காய் வெந்துருச்சு, வெங்காயம் தக்காளி வெந்துருச்சு, எல்லாமே வெந்துருச்சு. இப்போ புளி ஊற்றி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து திருநெல்வேலி ஸ்டைல். யார் சொல்லி கொடுத்தா?
இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்து புளி ஊற்றிக்கலாம். ஒரு ஒரு டம்ளர் புளி, கரைச்ச புளி. மீதி இருக்க போகுது அது? ஆ, அது இருக்குப்பா. இதுக்கு ஊற்றுறோம் கீரைக்கு. அவ்வளோதான், பாவிக்காய் பொரியல் ரெடி. வெந்திருக்குமா? வெந்திருக்குமான்னு கேட்குறீங்க? இவ்வளோ அழகாக வதக்கியிருக்கிறேன் பாருங்க. முடிஞ்சதா? சாம்பார் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு காய் எல்லாமே மிக்சடாக நல்லா வெந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது, பிசைஞ்சு கொடுக்கும் போது சூப்பராக இருக்கும். பெருங்காயம் போட்டோன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி அப்படியே போட்டு விட்டுருங்க. ஓகே, சாம்பார் முடிஞ்சது, எடுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். ஹோட்டல் மாதிரி எல்லாம் வெட்டி பக்கத்தில் வச்சுக்கலாம். அது ஃபாஸ்ட் ஆகிடும் இல்லைங்க? டப்பு டப்புன்னு எடுத்து எடுத்து போகும். ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இன்னும் இந்த மசாலா ஐட்டம்லாம் சைடில் டப்பா வச்சுட்டேன்னா அப்படியே எடுத்து எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. மூணு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் தாளிப்பு போட்டுக்கோங்க. சாம்பார் ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து கீரை அவிச்சுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இப்படி கீரை வந்து பச்சையாக வருதுன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு இதான் பார்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த கீரையை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க போதும். இது ரெண்டாம் உடனே கொஞ்சம் உள்ளே போயிடும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். அவ்வளோதானே? அவ்வளோதான். எல்லோரும் வந்து டைம் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. கரெக்டாக 5:00 வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எழுப்புவாங்க. 5 ஆச்சுன்னு சொன்னோன்னா 5 எழுந்துக்க மாட்டேன். அப்படி கொஞ்சம் இப்படி பிறந்து அப்படி பிறந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:45 எழுந்துப்பேன். 5:45 எழுந்து அதோட என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னா கரெக்டாக வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு போய் குளித்து முடிச்சுட்டு வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போ வந்து டைம் வந்து 8:25. கரெக்டாக எனக்கு 9:30 நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கீரை ரெடி ஆகிடணும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் சாதம் கொதிச்சுனே இருக்கும், அதுக்குள்ளே அவங்க டிஃபன் வந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே அவங்க டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு வெந்துடும், எடுத்து போட்டு கிளம்ப வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சது, ஃபினிஷ்டு. கரெக்டாக 9:20 ரெடி ஆகிடும். இது கீரை வந்து உங்களுக்கு 5 தானே உங்களுக்கு? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பருப்புலாம் அவிச்சிட்டோம்ல, அதனால் வேலை எந்த அளவுக்கு மிச்சம் பண்ண முடியுன்றது தான் விஷயங்க. கீரையை மூடி வச்சு வேக வைக்காதீங்க, அதான் கலர் மாறும். கீரைலாம் 5 வந்தால் போதும் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி அங்கே பருப்பில் வந்து நம்ம பச்சை மிளகாலாம் போட்டதுனால இதில் போடல நான் எதுவுமே. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, லைட்டாக அப்படியே வெந்து வரட்டும். இப்போ வந்து கீரை வந்து உங்களுக்கு 5 நம்ம வேக வச்சோம், அது வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். என்ன பண்ணுறேன்? இது ஆறணும். ஆறுச்சுன்னா நல்லா போட்டு கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். ஆறட்டும். வெங்காயம் மீதி இருக்கு. ஆமாம், வெங்காயம் மீதி இருக்கு. என்ன பண்ணுற? இது ஆம்லேட் போட்டுடலாம். நல்லா பச்சை மிளகாய் தூக்கலாம் போடுங்க, சூப்பராக இருக்கும். எவ்வளோ பச்சை மிளகாய் போடுறேன்? 2 போடுறேன். எத்தனை முட்டை போடுவேன்? 4 போடலாம். லைட்டாக மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு பெப்பரு, லைட்டாக தான் அதுவும். ஏற்கனவே பச்சை மிளகாய் வள்ளி கொட்டி வச்சுருக்குறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து கீரையை வந்து தாளிச்சிக்கலாம். நெய்யில் தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், நல்லா பொரிஞ்ச உடனே கீரையை. இப்படி கொஞ்சமாக லைட்டாக 1 ஊற்றலாம் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொதிக்கிட்டோம், சரியாக வந்துடும். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இப்படி கிண்டி கிண்டி விடுங்க. கீரை ரெடி. இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து டைம் பாருங்கள், 8:55 டைம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வடித்தாச்சு, சாப்பாடு வடித்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது எல்லாமே. இப்போ ஆம்லேட் மட்டும் எப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் போடும்போது சூடாக ஆம்லேட் போட்டுக்கலான்ட்டு அப்படியே கலக்கி வச்சுட்டேன்.
ஆம்லேட் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு கடை கிளம்ப வேண்டியது. அந்த பாவைக்காய் தொக்கு இன்றைக்கி நான் ரெசிபி போட்டேன், சொரைக்காய் குழம்பும் உங்களுக்கு ரெசிபி போட்டேன் நான். நெக்ஸ்ட்டு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.